வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. வங்கதேசத்தின் இரும்பு பெண்மணியாக வர்ணிக்கப்படும் ஷேக் ஹசீனா 25 ஆண்டுகள் அந்நாட்டின் பிரதமராகவும் 8 முறை எம்பியாகவும் கோலோச்சியவர். அண்மையில் நடைபெற்ற வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் கோபால்கஞ்ச் தொகுதியில் போட்டியிட்ட ஷேக் ஹசீனா 250,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சி வேட்பாளர் வெறும் 469 வாக்குகளே பெற்றார் என்றால் அவரது செல்வாக்கை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அத்தகைய ஷேக் ஹசீனா மாணவர் போராட்டத்தின் காரணமாக ஏற்பட்ட பெரும் வன்முறையை அடுத்து தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டே தப்பியோடியிருக்கிறார். அவருக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்துள்ளதாகவும் விரைவில் அவர் பிரிட்டனில் தஞ்சமடைய வாய்ப்புள்ளதாகவும் பல்வேறு செய்திகள் வெளியாகி வருகின்றன. யார் இந்த ஷேக் ஹசீனா, அவரது குடும்ப பின்னணி என்ன என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம். தற்போது 76 வயதாகும் ஷேக் ஹசீனா 1947 ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் மகளாய் வங்கதேச தலைநகர் டாக்காவில் பிறந்தார். 1971ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை வங்கதேசம் பாகிஸ்தான் நாட்டின் ஓர் அங்கமாகவே இருந்து வந்தது. அதை எதிர்த்து வங்கதேசம் தனி நாடாக உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர் ஷேக் ஹசீனாவின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் ஆவார். அதனாலேயே முஜிபுர் ரஹ்மான் வங்கதேசத்தின் தந்தை என்று போற்றப்பட்டார். அரசியல் பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஷேக் ஹசீனா டாக்கா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு மேற்கொண்ட போது அங்கு மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றியுள்ளார். அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் உறுதுணையால் 1971இல் தனி நாடான வங்கதேசத்தின் முதல் பிரதமராக பணியாற்றி வந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அரசு 1975ஆம் ஆண்டு நடைபெற்ற இராணுவ புரட்சியால் கவிழ்க்கப்பட்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் உட்பட அவரது குடும்பத்தினர் 18 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். அந்த சமயம் ஷேக் ஹசீனாவும் அவரது சகோதரியும் ஜெர்மனிக்கு சுற்றுலா சென்றிருந்ததால் தப்பித்தனர். அதைத் தொடர்ந்து வங்கதேசம் திரும்பினால் உயிர் தப்பாது என அஞ்சிக் கொண்டிருந்த ஷேக் ஹசீனாவிற்கு இந்திரா காந்தி இந்தியாவில் தங்க அடைக்கலம் கொடுத்தார். இதையடுத்து 6 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்த ஷேக் ஹசீனா இந்திரா காந்தி குடும்பத்திற்கு மிக நெருக்கமானவர் ஆனார். 1981ஆம் ஆண்டு வங்கதேசம் சென்ற ஷேக் ஹசீனா தனது தந்தையின் அவாமி லீக் கட்சிக்கு தலைமை தாங்கினார். தொடர்ந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்தவர் 1996ஆம் ஆண்டு முதல் முறை வங்கதேசத்தின் பிரதமராக பொறுப்பேற்றார். 2001ஆம் ஆண்டு வரை பிரதமராக பதவி வகித்தவர் அடுத்த தேர்தலில் தோல்வியடைந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வென்று பிரதமராக பொறுப்பேற்ற ஷேக் ஹசீனா 2024ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 15 ஆண்டுகள் பிரதமராக பணியாற்றியுள்ளார். ஆசியாவிலேயே மிகவும் ஏழை நாடாக இருந்து வந்த வங்கதேசம் ஷேக் ஹசீனா ஆட்சியில் பெரும் பொருளாதார வளர்ச்சி பெற்றது. தனிநபர் வருமானம் 3 மடங்கு அதிகரித்தது. ஆடை ஏற்றுமதியில் உலகிலேயே சீனாவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்திற்கு உயர்ந்தது. 2.5 கோடி பேர் வறுமை கோட்டிலிருந்து உயர்ந்தனர். இதனால் ஷேக் ஹசீனாவின் செல்வாக்கு வெகுவாக உயர்ந்தது. தனது அரசியல் வாழ்வில் இதுவரை 19 முறை கொலை முயற்சியிலிருந்து தப்பித்துள்ள ஷேக் ஹசீனா 2004ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் நூலிழையில் தப்பித்த போதும் காதில் ஏற்பட்ட படுகாயத்தால் தனது கேட்கும் திறனை நிரந்தரமாக இழந்தார். ஷேக் ஹசீனா ஆட்சியின் போது கிளம்பிய ஊழல் குற்றச்சாட்டுகளும் இந்தியாவிற்கு அடிபணிந்து செல்லும் தன்மையும் அவர் மீது அதிக அளவு விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற வங்கதேச விடுதலை போரின் போது அதில் ஈடுபட்ட விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீட்டை ஷேக் ஹசீனா அறிவித்த போது அந்நாட்டில் பெரும் வன்முறை வெடித்தது. இதையடுத்து இதில் தலையிட்ட நீதிமன்றம் 30%-ஐ 5%-ஆக குறைத்த போதும் மாணவர்கள் பெரும் திரளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வன்முறை வெறியாட்டங்கள் நடத்தினர். அந்த போராட்டங்களை ஷேக் ஹசீனா இரும்புக்கரம் கொண்டு அடக்கினார். ஆனாலும் நீர்பூத்த நெருப்பாக இருந்த போராட்டக்காரர்கள் சமீபத்தில் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து பெரும் வன்முறையில் ஈடுபடவே நேற்றைய தினம் ஷேக் ஹசீனாவை சந்தித்த இராணுவ தலைமை தளபதி அவரை ராஜினாமா செய்ய வற்புறுத்தியதோடு இராணுவ ஹெலிகாப்டரில் நாடு கடத்தவும் உத்தரவிட்டார். இதையடுத்து இந்தியாவில் பாதுகாப்பாக அடைக்கலம் அடைந்துள்ள ஷேக் ஹசீனா தொடர்ந்து இந்தியாவிலேயே தஞ்சமடைவாரா
அல்லது லண்டனுக்கு செல்வாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.